செய்திகள் தொடர்கின்றன. கொலம்பியா நாட்டின் மெடிலினா நகரில் நடந்த ஆடை அலங்கார அணிவகுப்பில் லத்தீன் அமெரிக்க ஆடை வடிவமைப்பாளர்கள் தயாரித்த உடைகள் பாராட்டை பெற்றன. கொலம்பிய மாடல் அழகிகள் பலர் நீச்சல் உடை அணிந்து ஒய்யாரமான நடை நடந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முழு நீள உடை அணிந்த மாடல் பெண்களின் அணிவகுப்பும் நடைபெற்றது. மாடல் பெண்கள் அணிந்திருந்த ஆடைகள் பெரும் வரவேற்பை பெற்றன. லண்டனில் அடுத்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருப்பதால் இதற்காக வடிவமைக்கப்பட்ட பதக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒலிம்பிக் விளையாட்டில் பங்கேற்க பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் வீரர்கள் கலந்து கொள்வதற்கான அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கும் வகையில் 400 கிராம் எடையுள்ள தங்க, வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கொலம்பியாவில் நடைபெறவிருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாட வருகை தந்த இங்கிலாந்து கால்பந்தாட்ட வீரர்களை பெண் போலீசார் பாட்டு பாடி நடனமாடி உற்சாகமாக வரவேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கொலம்பியாவில் நடைபெற இருக்கிறது. இதில் இங்கிலாந்து அணியும் வடகொரிய அணியும் முதலில் களம் இறங்குகின்றன. இதற்காக மெரிடியன் நகர விமான நிலையத்தில் வந்திறங்கிய இங்கிலாந்து கால்பந்து அணியினருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் அங்கு பாதுகாப்பிற்கு நின்ற பெண் போலீசார் அனைவரும் அவர்களுடன் ஆடிப்பாடி நடனமாடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். முதலில் தயங்கிய அணி வீரர்கள் பின்னர் பெண் போலீசாருடன் இணைந்து நடனமாடி மகிழ்ந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கர்நாடக முதலமைச்சர் பதவியை எடியூரப்பா இன்று ராஜினாமா செய்தார். தமது ராஜினாமா கடிதத்தை அவர் பாஜக தலைவர் நிதின் கட்காரிக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதாவை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சமச்சீர் கல்வி பாடப்புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்க விதிக்கப்பட்டிருந்த காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நீடித்துள்ளது. நில அபகரிப்பு புகார் வழக்கில் ஜாமீனில் வெளிவந்துள்ள வீரபாண்டி ஆறுமுகத்தை மத்திய அமைச்சர் மு க அழகிரி இன்று காலை நேரில் சந்தித்து பேசினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 20 மணிக்கு. உங்களது பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.